அண்மை செய்தி. நாட்டின் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் லட்சம் லட்சமாக அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் கடந்த 24 மணி நேரத்தில் 268,000 பேருக்கு புதிதாக கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் 122,000 பேர் பாதிப்பிலிருந்து மீண்டு வீடு திரும்பியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதேபோல் கொரோனா பலி எண்ணிக்கையும் சற்று அதிகரித்திருக்கிறது. நாட்டில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழப்போர் எண்ணிக்கை சற்று அதிகரிப்பு என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அந்த வகையில் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா சிகிச்சையில் இருந்த 402 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டின் கொரோனா பாதிப்பு விகிதம் 16.66% அதிகரிப்பு என மத்திய சுகாதாரத்துறை தகவல் வெளியிட்டிருக்கிறது. நாட்டில் ஒமைக்ரான் பாதிப்பும் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் காணப்படுகிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாட்டின் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் லட்சம் லட்சமாக அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் கடந்த 24 மணி நேரத்தில் 268,000 பேருக்கு புதிதாக கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 122,000 பேர் பாதிப்பிலிருந்து மீண்டு வீடு திரும்பியிருக்கிறார்கள். நாட்டில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழப்போர் எண்ணிக்கையும் சற்று அதிகரித்து காணப்படுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா சிகிச்சையில் இருந்த 402 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். நாட்டின் கொரோனா பாதிப்பு விகிதம் 16.66% அதிகரிப்பு என மத்திய சுகாதாரத்துறை தகவல் வெளியிட்டிருக்கிறது. நாட்டில் ஒமைக்ரான் வகை கொரோனா பாதிப்பும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அண்மை செய்தி. நாட்டின் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் லட்சம் லட்சமாக அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் கடந்த 24 மணி நேரத்தில் 268,000 பேருக்கு புதிதாக கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 122,000 பேர் பாதிப்பிலிருந்து மீண்டு வீடு திரும்பியிருக்கிறார்கள். நாட்டில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழப்போர் எண்ணிக்கையும் சற்று அதிகரித்து காணப்படுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா சிகிச்சையில் இருந்து 402 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். நாட்டின் கொரோனா பாதிப்பு விகிதமானது 16.66% அதிகரிப்பு என மத்திய சுகாதாரத்துறை தகவல் வெளியிட்டிருக்கிறது. அதேபோல் நாட்டில் ஒமைக்ரான் வகை கொரோனா பாதிப்பும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 24 மணி நேரத்தில் 268,000 பேருக்கு புதிதாக கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 122,000 பேர் பாதிப்பிலிருந்து மீண்டு வீடு திரும்பியிருக்கிறார்கள்.